வணக்க மக்களே, நான் உங்கள் மனவேலமஸ். இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித பிரான்சிஸ் சேவியர் வந்த மண் தான் நம்ம மணப்பாடு. அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பல இடங்களுக்கு, கடற்கர ஏரியாக்களுக்கு புனித பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் பேருக்கார். புனிதர் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க புனிதர்களில் நம்ம சவேரியாரும் ஒரு நபர் தான். அவரும் இந்த இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மணப்பாட்டில் புனித சவேரியார் வாழ்ந்த குகைக்கு பக்கத்தில் தான் இருந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த குகையை தெரியும். டிசம்பர் 3 புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களுடைய திருவிழா, புனிதரின் திருவிழா. அனைவரும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக அவருடைய அருளை பெற்று செல்லுங்கள். மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, சவேரியார் இங்கே வந்து கிட்டத்தட்ட 500 மேலே ஆயிட்டு அப்படி இருந்த போதும், இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக ரொம்ப புதுமைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை வரங்கள் அப்படி அப்படி பல புதுமைகள் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி சொன்ன வெளியூர் நபர்கள் இங்கே பணியாற்றக்கூடிய அந்த தாத்தாட்ட சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம அவர்கிட்ட பேசணும். அதையும் இந்த வீடியோ கூட இணைச்சிருக்கேன், இடையில பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அதோட உண்மையான தகவல் எல்லாமே தெரியும். தொடர்ந்து பாருங்கள். புது சபகர் எல்லாருமே நம்ம மனவேலமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக திருவிழாவில் பங்கேற்க முடிஞ்சா நீங்களும் டிசம்பர் 3 வந்து மணப்பாட்டில் திருப்பலி எல்லாத்து எல்லா நிகழ்வுகளையும் கண்டிப்பாக பங்கெடுங்க. தேங்க்யூ. இங்கே வந்த புனித பிரான்சிஸ் சேவியர் அவர்கள் இங்கே தான் 2 வாழ்ந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 அவருடைய இறப்பை நம்ம உலகெங்கும் பெருவிழாவாக கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி மணப்பாட்டிலுமே திருவிழா கொண்டாடுறாங்க. மறக்காமல் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாருங்கள். கண்டிப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய அருள், இறை அருளை பெற்று செல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இதை காட்டு, ரொம்ப புதுமைகள் இங்கே நடந்துட்டு வருது. இது பார்த்தாலே தெரியும், எல்லாமே தொட்டில் கட்டியிருக்காங்க குழந்தை வரம் வேண்டி. ஸோ இவங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு வரங்கள் நடந்திருக்கு, அதனால தான் இது எல்லாமே நேர்ச்சிகளாக பண்ணியிருக்காங்க. மக்களே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த நேர்ச்சிகள் நேர்ந்து எல்லாருக்குமே, அதாவது குழந்தைகள் பிறந்திருக்கு, பிறந்த உடனே அந்த குழந்தைகளை தூக்கிட்டு வந்து இந்த பீடத்தில், இந்த பீடத்தில் வச்சு புனித பிரான்சிஸ் சவேரியார் பயன்படுத்திய இந்த நல்ல தண்ணி குடி நீரை எடுத்து அவங்க ஒரு தீர்த்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நெத்தியிலையோ
உடல்களையோ தடவிருக்காங்க. பாருங்க, இந்த இவருடைய பாதம் பட்ட இந்த குகையில இவருடைய பீடத்துக்கு முன்னதான் அந்த குழந்தைகளை வைத்து அவங்க வந்து நேர்ச்சைகள் நேர்ந்தது கிடைச்சனால அவருக்கு நஞ்சி கூறும் விதமா அவருடைய பாதத்திலே வச்சு ஒரு நஞ்சியையும் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா மறக்காம December 3 முடிஞ்சா வந்து பாருங்க. இந்த திருவிழா மற்ற நாட்களை விட December 3 ரொம்பவே அருமையா இருக்கும். அவருடைய புதுமைகள் மற்றபடி எல்லாமே அதே மாதிரியே தான் இருக்கு நம்மளே. அது மட்டும் இல்லாமல் பல புதுமைகள் இங்கே நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக மணப்பாடு வந்தால் சவரியார் குகையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வந்து பார்த்தீங்கன்னா சவரியார் குகைக்கு பின்புறமாக, அந்த சவரியார் வாழ்ந்த குகைக்கு பின்புறமாக இருக்கும். இதில் வந்து ஒரு சிலுவை பாதை வழிபாடுக்குள்ள சிலுவை கிராஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சவரியாருடைய கோவில் இருக்குது, சர்ச் இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சர்ச்சுக்கு முன்னே தான் மாஸ் எல்லாமே நடக்கும்.
கண்டிப்பாக வந்து பாருங்கள். திரும்ப திரும்ப எதுக்காக சொல்கிறேன்னா, அவ்வளோ அற்புதங்கள் நடக்குது. நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், ஆனால் நம்ம பக்கத்து உள்ள புனிதரை வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம மக்களை கிறிஸ்தவராக ஒரு மனமாற்றம் பண்ணிய நபர் வந்து பார்த்திங்கன்னா புனித பிரான்சிஸ் சாவியர் தான். அவர் வந்து நம்ம மண்ணுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. நம்ம மண்ணில் வாழ்ந்திருக்காரு, எங்கெங்கேயோ கோவில் குளங்களுக்கெல்லாம் போகிறோம், ஆனால் பக்கத்தில் உள்ள இந்த சவேரியாரை நம்ம ரொம்பவே மறந்துட்டோம். கண்டிப்பாக வந்து சவேரியார்கிட்ட பாருங்கள். மற்ற நாள் இல்லாட்டியுமே டிசம்பர் 3ஆம் தேதி அவருடைய திருவிழா நாள், அதாவது அவருடைய மறைவை தான் நம்ம உலகம் எங்கும் பெருவிழாவாக கொண்டாடுறோம். அதை வந்து பாருங்கள்.